அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ரிமூவ் எப்படி பண்ணுறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கோலத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த தரையை நம்ம இது போல் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட மொபைலில் எந்த ப்ரௌசர் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் க்ரோம் பீட்டாவில் தான் இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறேன். அதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். எந்த இமேஜில் இருக்கிற பேக்ரவுண்டு வேணும்னாலும் நம்ம இந்த பேக்ரவுண்ட் ரிமூவர் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஆப்புமே யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், க்ரோமில் போயிட்டு நான் கூகுளில் பேக்ரவுண்ட் ரிமூவர்னு டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே வரும், ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அப்லோடு இமேஜ்னு இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரியில் இருக்கிறதெல்லாம் வரும். எனக்கு அந்த காசோட பேக்ரவுண்டு வேணும், அதுக்காக நான் காசை வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த இமேஜை நான் அப்லோடு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டவுன்லோட்னு கேட்குது, நான் டவுன்லோடு இப்போ கொடுக்க போகிறேன். இப்போ டவுன்லோடு கொடுத்துடுங்க. கொடுத்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட கேலரியில் போயிட்டு பார்த்திங்கன்னா அதுவே வந்து இது போல் ஒயிட்டாக தான் தெரியும். அதாவது நான் ஒரு ப்ளூ கலர் பெட்ஷீட்டில் தான் இந்த காசெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ அந்த ப்ளூ கலர்லாம் இல்லாமல் ப்யூர் ஒயிட் ஆகிடுச்சு. இன்னொரு இமேஜில் இருக்கிற பேக்ரவுண்டை வச்சு நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜானியோட ஃபோட்டோவை எடுக்கிறேன். ஜானியோட ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜானியை சுற்றி இருக்கிற அந்த எல்லா இடமும் போயிடும். நான் டவுன்லோட் கொடுக்குறேன் பாருங்கள். டவுன்லோட் கொடுத்தோன்னே ஜானி மட்டும்தான் இருக்கார். இப்போ டவுன்லோட் கொடுத்துடணும். இது போல் தான் நம்மளுக்கு தேவையான இமேஜஸ்லாம் வந்து நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்பிகா ஜெயவாலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.